குருவே சரணம். இறை அன்பர்களுக்கு பழனி கோகர் சித்தாந்த சபையின் சிறந்தாழ்ந்த வணக்கம். என்னுடைய, அதாவது நம் கோகர் சித்தாந்த சபையினுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு நபர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார். அதாவது திருச்சி பகுதியிலிருந்து குணசேகரன் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறார். அவருடைய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஐயா வணக்கம், பெரும்பாலான பூஜை முறைகள் அத்தனையும் வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைக்கு வழிகாட்டுறதுக்கு தான் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப உடம்புல நோய் இருக்குது, இல்ல மனசுல ஒரு பிரச்சனை இருக்குது, அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா? அன்பர் குணசேகரன் மட்டுமல்ல, நிறைய மக்களுக்கு இது ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன அப்படின்னா, உடம்புலையும் நோய் இருக்குது, மனசுலையும் நோய் இருக்குது, ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகள் அழுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ அதுல இருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு முட்டாள்தனமான முடிவு. காரணம் என்னன்னா, கண்ணை மூடி யோகாவிலேயே தியானத்திலேயே இருக்கும் பொழுது நம்மை அழுத்திக்கிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனை மேலும் அழுத்துமே ஒழிய அதுல இருந்து ரிலீஃப் எல்லாம் கொடுக்காது. சரி, அதுக்கு வந்து சித்தர் பெருமக்கள் ஏதாவது தீர்வு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எளிமையான முறை ஒன்று இருக்கு. அது நீங்க மட்டுமல்ல, கேள்வியை எழுப்பிய குணசேகரன் மட்டுமல்ல, மீதி அனைவருக்குமே இது பொருந்தக்கூடியது, ஏற்புடையது, நீங்க பயன்படுத்துறதுக்கு எளிமையானது. இப்போ உடம்புல ஒரு பகுதியில ஒரு நோய், வலியாக இருக்கலாம், கட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், எனக்கு வந்து இப்ப தோள்பட்டையில ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னா, மனசுல ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஏமாற்றம், தோல்வி பிரச்சனை, சங்கடம், பணம் வரல, கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, இப்படி ஏதோ ஒண்ணு உங்களை என்ன பண்ணுதுன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. இதுல இருந்து ரிலீஃப் ஆகும். என்ன பண்றது? சிம்பிள் மெத்தட், நான் சொல்றது அப்படியே வரிசையா கேட்டுக்கிட்டே வாங்க. முதல்ல அமைதியான இடத்துல உட்காருங்க. உட்கார்ந்துட்டு இப்ப நான் சொல்ற பயிற்சி சின்ன சின்னதா சின்ன சின்னதா செய்யற மாதிரி இருக்கும், மொத்தத்திலே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு என்ன பண்ணுங்க, மூச்சை வந்து நிதானமா வெளியில உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க. இந்த சமயத்துல என்ன பண்ணுங்க, அமைதி 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 அப்படின்னு மனசுக்குள்ளேயோ வாய்விட்டோ சொல்லிக்கிட்டே அந்த மூச்சை இழுத்து வெளியில விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடி என்ன பண்ணுங்க, இப்ப உங்களுக்கு தோள்பட்டையில பிரச்சனை, இந்த தோள்பட்டையில கட்டி அல்லனா வலி ஏதோ ஒண்ணு இருக்குது. இந்த பிரச்சனையை என்ன பண்ணுங்க, ஒரு பலூன்ல அந்த பிரச்சனை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. அந்த தோள்பட்டையில கட்டி அப்படிங்கிறது அந்த பலூன்ல எழுதி இருக்குது. அந்த பலூன் நல்ல காற்று நிரம்பிய பலூனா இருக்குது. நீங்க இப்ப என்ன பண்றீங்க, நல்லா 5 விரல்களையும் மடக்கி முஷ்டியை உயர்த்தி அழுத்தி அந்த பலூன்ல ஒரு குத்து குத்துறீங்க. குத்தி அந்த பலூன் அப்படியே உடஞ்சிருது. அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ணி முடிச்சுட்டு மீண்டும் இப்ப என்ன சொல்றீங்க, மூச்சை மெதுவா ரிலாக்ஸா இழுத்து ரிலாக்ஸா வெளியில விட்டு அமைதி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி அமைதி அமைதின்னு சொல்லும் போது எந்த பகுதியில பிரச்சனையோ இல்ல வாழ்க்கையில எந்த இடத்துல பிரச்சனையில இருக்கிறீங்களோ அதை நினைச்சு அமைதி 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 அமைதின்னு சொல்லி அது விலகி போற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது, இந்த 5 விரல்ல ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இப்படி சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கிட்டு என்ன பண்றீங்க, 2 புருவங்களுக்கு மத்தி பகுதியில் நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு 5 முறை அப்படி அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ற மாதிரி அழுத்தி அழுத்தி எடுங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த கண்ணினுடைய எண்டு பகுதி முடிவு பகுதியில அந்த எலும்பு தட்டுப்படும் பாருங்க, அந்த இடத்துல 2 விரலாலையும் அழுத்தம் 5 முறை அப்படி அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ணுங்க. இந்த கண்ணினுடைய அடிப்பகுதி, அதாவது இந்த இடத்துல இந்த பகுதியில அதே மாதிரி கையை வச்சு அழுத்தி அழுத்தி 5 முறை மசாஜ் பண்ணுங்க. இந்த கழுத்து பகுதியில, கழுத்துல இந்த காலர் போன்னு சொல்லுவாங்க, அது கழுத்து எலும்புன்னு சொல்லுவாங்க, அந்த எலும்பினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கும் அங்கிருந்து இன்னொரு பகுதிக்குமா 5 முறை அப்படியே இழுத்து அப்படியே இழுத்துன்னு மசாஜ் பண்ணி ஒரு 5 முறை. இந்த மசாஜை செய்யும் பொழுதெல்லாம் ரிலாக்ஸ், அமைதியா இருக்கேன், ரிலாக்ஸா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மசாஜை பண்ணுங்க.
இப்ப அந்த மசாஜ் பண்ணி முடிச்ச உடனே மீண்டும் என்ன பண்றீங்க, சுவாசத்தை மெதுவா எடுத்து மெதுவா வெளியில விட்டுன்னு அமைதி ஆரோக்கியம் அமைதி ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டே அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மூச்சை கவனிச்சு முடிச்ச உடனே மீண்டும் என்ன பண்றீங்க, இந்த கை விரல் மணிக்கட்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த மணிக்கட்டு பகுதிய இப்படி கையால பிடிச்சி நல்லா இப்படி வச்சு கையை முறுக்குற மாதிரி இப்படியே முறுக்கி முறுக்கி கொடுக்குறீங்க. இப்படி இந்த பகுதியில் ஒரு 10 முறை, இந்த பகுதியில் ஒரு 10 முறை இந்த முறுக்கி கொடுத்து முடிச்ச உடனே மீண்டும் சுவாசத்தை மெதுவாக மேல் நோக்கி எடுக்கிறீங்க, மெதுவாக கீழ் நோக்கி விடுறீங்க. விடும் பொழுது அமைதி ஆரோக்கியம் அமைதி ஆரோக்கியம், அமைதி பெறுகிறேன் ஆரோக்கியம் பெறுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்போ கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ அந்த வலியும் அந்த பிரச்சனை சார்ந்த அந்த பிரச்சனையை சுமந்துகிட்டு இருந்த மனசும் எப்படி இருக்குதுங்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஒருவேளை ஏற்கனவே இருந்த அளவிலிருந்து அந்த பிரச்சனை குறைஞ்சிருக்குது அப்படின்னா முழுமையா குறையிற வரைக்கும் மீண்டும் ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, மருத்துவ உலகம் இல்ல மருத்துவ முறையை பின்பற்றி கஷ்டப்பட்டு தீர்த்துக்க வேண்டிய ஒரு பிரச்சனைய இல்ல பயிற்சி இயல்பாவே அது விலகி போற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனைய எளிமையா உட்கார்ந்த இடத்துல இருந்து அழகா செஞ்சிடலாம். இதுல நீங்க மறக்காம கவனிக்க வேண்டிய புள்ளி, 2 புருவங்களுக்கு மத்தி பகுதி 1, இந்த கண்ணினுடைய முடிவு பகுதி 1, கண்ணினுடைய அடிப்பகுதி 1, இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற எலும்பு பகுதி, இந்த பகுதியில எல்லாம் 5-5 தடவை மசாஜ் பண்றது. ஒவ்வொரு முறையும் மூச்சை மெதுவா உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடும்போது அமைதி ஆரோக்கியம் அமைதி ஆரோக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த கை மணிக்கட்டு பகுதியை இன்னொரு கையினால நல்லா அழுத்தி முறுக்கி முறுக்கி இப்படி தேய்ச்சி கொடுக்கிறது. கடைசியா அமைதி ஆரோக்கியம் அமைதி ஆரோக்கியம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை திறக்கிறது. இது ஒரு எளிமையான மீண்டும் புதிய தொடக்கத்திற்கான ஒரு அற்புதமான முறையாக சித்தர் பெருமக்களும் சரி, இதற்கு முன்னால் வாழ்ந்த இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற மகான்களும் மேதைகளும் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான பயிற்சி. இப்ப நான் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு எளிமையா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை விளங்கவில்லை என்னும் பட்சத்தில் நமது சபையை தொடர்பு கொள்ளலாம். நாம் அதை எளிமையாக தீர்த்து கொடுப்பதற்கு காத்திருக்கிறோம். மதிப்பிற்குரிய குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவரை போல இன்னும் இது போன்ற கேள்விகளில் விடை கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த பயிற்சி முறை எளிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க, வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிங்க. எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறேன்.